வணக்கம். போலீஸ் இந்த மாதிரி பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிரடி காட்டினா தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். இவங்கெல்லாம் எப்போவுமே பணம் படைச்சவங்களையும் பொதுமக்களையும் பயத்திலே வச்சுருக்கிறது தான் இவங்களுடைய வேலையை. இவங்களுடைய அந்த குணத்துக்கு வந்து தடை போடுறது தான் போலீஸோட அடையாளம். அப்படியே ஒரு டென்ஷனோடு அவங்க பாத்ரூமில் வழிக்கு அவங்க விழுந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு பந்தா காட்டுறது அவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்கும். ஆனால் அவங்க எதுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. அப்படி சில நேரங்களில் வந்து போலீஸ் வந்து இவங்களுடைய விலாசத்தை மாற்றுறப்போ அவங்க இவங்க மேலே வந்து தேவையற்ற தாக்கலை தொடுக்கும்போது கை மீறி சில சம்பவங்கள் தரமாக நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து இவங்க வந்து செஞ்சிட்டாங்க. செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கழுத்துக்கும் குறி வச்சாங்க. விடுவாங்களா நம்ம ஆட்கள், அவங்க செஞ்சது தான் என்ன, அதுக்கு பதிலடியாக இவங்க செஞ்சது என்ன அப்படிங்கிறதும் எங்கே இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வருடங்கள் கடந்தாலும் பழிக்கு பழி, கடலூரில் தொடரும் ரவுடிகளின் அராஜகம், திமிரிய ரவுடி அடக்கிய காவல்துறை. இப்படி ஒன்று நடக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி அந்த ரவுடிக்கும் கொஞ்சமாவது அந்த பயம் வரும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டத்தில் தமிழக காவல்துறையின் பங்கு மிகப்பெரியது. குறிப்பாக ரவுடிகளை வந்து ஒழிச்சு கட்டத்தில் காவல்துறை முழு மூச்சோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து நம்ம சுட்டிக்காட்ட தவறுறது கிடையாது. அதே நேரத்தில் பொதுமக்களின் உயிருக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரவுடிகளை கட்டம் கட்டுறதாகட்டும், மாவு கட்டு போடுறதாகட்டும், இவங்களுக்குன்னு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து காவல்துறை கைவசம் வச்சுருப்பாங்க. பல ரவுடிகள் அரசியல்வாதிகளுடைய பின்னணியோடு செயல்படுறதுனால இவங்க மேலே வந்து லேசில் வந்து கை வைக்க முடியாது. அப்படியே அவங்க மேலே கை வச்சாலும் டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சது மாதிரி ஆகிப்போயிடும். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து இவங்க வந்து எல்லை மீறி போகிறப்போ இவங்களுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கும். அப்படி இந்த மாவட்டத்தில் ரவுடிகளுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அதுவும் பழிக்கு பழி கொலைகள் தொடர்ந்த வண்ணமே இருந்ததுனால பொதுமக்கள் மீதியில் ஒரு பெரிய மரண பீதி ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ரவுடிகள் தொடர்ச்சியாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால போலீஸாரை வந்து அதிரடியான நடவடிக்கை தயாரானாங்க. ஆனால் அவங்க இந்த ரவுடிஸ்ன்றவங்க அடங்கினாங்களா இல்லையா, கடைசியில் என்ன நடந்துங்கிறத இப்போ பார்ப்போம். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சுப்புராயலு நகரை சேர்ந்தவர் கனகராஜ். இவரது மகன் வீரா என்கிற வீரங்கையன். வீரா அந்த ஏரியாவில் பிரபல ரவுடியாக உள வந்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்துக்கள் செய்வதும் குற்ற பின்னணி கொண்ட செயல்களை அசால்ட்டாக செய்வதும் இவரது வேலையாக இருந்து வந்திருக்கிறது. இந்நிலையில் இவருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமும் நடைபெற்றிருக்கிறது. மேலும் வீரா கடலூர் உழவர் சந்தை அருகே பழக்கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். தன்னை யாரோ பின்தொடர்வதாக வீரா அப்பொழுது உணர்ந்திருக்கிறார். திரும்பி பார்க்கும் பொழுது யாரும் இல்லை. ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவரை ஒரு கும்பல் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்திருக்கின்றனர். 3 பைக்குகளில் 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் சிறிது நேரத்திலேயே வேகமாக விரைந்து சென்று வீராவை சுற்று போட்டனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத வீரா நிலை குலைந்து போனார். தன்னை விட்டுவிடுமாறு அவர்களிடம் கெஞ்சியதாக கூறப்படுகிறது. அப்போது பைக்கில் வந்த ஒருவன் நடுமண்டையில் வீராவை வெட்டினான். இதில் வீரா தடுமாறினாலும் அவர்களை தள்ளிவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓட துவங்கினார். இருந்தாலும் கொலை வெறியுடன் வந்த அந்த மர்ம கும்பல் ஓடிய வீராவின் காலை வெட்டியிருக்கின்றனர். வெட்டப்பட்ட அடுத்த நொடிய ரத்தம் பீரிட்டு கிளம்ப ஓட முடியாமல் அங்கேயே வீரா விழுந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த மர்ம கும்பல் வீராவை காட்டுத்தனமாக வெட்டி தள்ளியது. ரத்தம் தெறிக்க அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாமல் தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சி இருக்கிறார். வீராவின் கதறலை காதில் வாங்கிக் கொள்ளாத அந்த கொலைவெறி கும்பல் தங்களின் திட்டத்தை நிறைவேற்றும் விதமாக வீராவை கதற கதற வெட்டி போட்டனர். வீரா இறந்ததை உறுதி செய்து கொண்டவுடன் வந்த வேலையை முடித்து விட்டதாக யாருக்கோ தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. தகவலை தெரிவித்துவிட்டு வந்த அந்த கொலைவெறி கும்பல் சிறிது நேரம் ஆசுவாசமாக வீராவின் பிணத்தை காலால் எட்டி உதைத்து தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் வீராவின் இதய துடிப்பு ஏதாவது இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் கை வைத்து பார்த்தனர். வீராவின் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்றுவிட்டது என்பதை உறுதி செய்து கொண்டது அந்த கொலைவெறி கும்பல். சிறிது நேரம் கழித்து தாங்கள் கொண்டு வந்துள்ள பயங்கரமான ஆயுதத்தால் வீராவின் கழுத்தை தனியாக வெட்டி எடுத்தனர். வீராவின் தலையை கையில் எடுத்துக்கொண்டு பிரேதத்தை காலால் எட்டி உதைத்துவிட்டு தலையை மட்டும் எடுத்துக்கொண்டனர். தங்களுடைய வெறி தீர வீராவை வெட்டி கொன்றுவிட்டு கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் வீராவின் தலையை எடுத்துக்கொண்டு வீதி வழியாக சென்றிருக்கின்றனர்.
இதனை கண்டவர்கள் பயத்தில் அலறி வீட்டிற்குள் ஓடிச் சென்று கதவை சாத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. எதிரில் வந்தவர்களும் அலறி அடித்து ஓடிவிட்டனர். ரத்தம் சொட்ட சொட்ட வீராவின் தலையை எடுத்துச் சென்ற அந்த கொலைவரி கும்பல் குப்பங்குளத்தில் உள்ள சேகர் என்பவரது வீட்டின் முன்பாக அந்த தலையை வீசிவிட்டு அனாயசமாக பைக்கில் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொலையுண்ட வீராவின் தலையை கைப்பற்றினர். பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த கோர கொலை சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தலைமறைவான கொலைவரி கும்பலை பிடிக்க போலீசார் சல்லடை போட்டு தேடத் தொடங்கினர். இந்த கொலை சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எஸ்பி ஸ்ரீ அபினவ் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் கொலையாளிகளை சல்லடை போட்டு தேடி வந்தனர். ரவுடி கும்பல்கள் அவங்களுடைய அட்டகாசத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களுடைய அட்ராசிட்டிகளால் பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் இவங்களுக்கு வந்து கடிவாளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடந்ததுனால ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில் போலீஸார் இருந்தாங்க. கொலை பண்ணதோட அவங்க விடாமல் அந்த ரவுடியின் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனது ஒரு முன்விரோதத்தினாலேயா, இல்லை கள்ளக்காதல் விவகாரமாக, இல்லை ரியல் எஸ்டேட் பிரச்சனையா, குடும்ப தகராறு காரணமாக அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்தில் போலீஸார் விசாரணையை முடிக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். முதற்கட்டமாக வீராவின் குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவருடைய நண்பர்களுடன் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டனர். ரவுடி வீராவின் கூட்டாளிகளையும் போலீசார் விட்டு வைக்கவில்லை. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வீராவின் எதிரிகளின் பட்டியலை போலீசார் தயார் செய்தனர். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வீரா கொலையுண்ட இடத்தில் சுற்றி நடைபெற்ற செல்போன் உரையாடல்கள் மற்றும் அவர்களை போலீசார் கண்காணிக்க தொடங்கினர். அந்த நேரத்தில் அங்கு எந்தெந்த செல்போன்களில் இருந்து அழைப்பு வந்தது, எந்தெந்த செல்போனிலிருந்து அழைப்பு வெளியே சென்றது என்ற லிஸ்டை போலீசார் தனியார் செல்போன் நிறுவனங்களிடமிருந்து கேட்டு பெற்றனர். மேலும் விசாரணையில் குப்பங்குளத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை வீரா தனது நண்பர்களுடன் சேர்ந்து 2015 படுகொலை செய்திருக்கிறார். அதற்கு பழி தீர்க்கவே சதீஷ்குமாரின் நண்பரான அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீராவை கொன்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க குற்றவாளிகள் ஒரு இடத்தில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அவர்களை பிடிக்க சென்ற பொழுது போலீசார் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட குற்றவாளிகள் அங்கிருந்து தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றியது. இது போலீசாருக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது. இந்நிலையில் போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் 5 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கிருஷ்ணன்தான் முக்கிய குற்றவாளி என்றும் அவருக்குத்தான் மற்ற குற்றவாளிகள் பதுங்கியிருக்கும் இடம் தெரியும் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மற்ற 4 பேரையும் திருப்பாதிரி புலியூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் கிருஷ்ணனை மட்டும் மற்ற குற்றவாளிகள் இருக்கும் இடத்தை காண்பிப்பதற்காக போலீசார் வேனில் அழைத்துச் சென்றனர். கிருஷ்ணனும் குற்றவாளிகள் அங்கு பதுங்கி இருக்கலாம் என ஒவ்வொரு இடமாக அழைத்துச் சென்று போலீசாருக்கு போக்கு காட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்த போலீசார் மற்ற குற்றவாளிகள் தங்கியிருக்கும் இடத்தை ஒழுங்காக காட்டிவிடு, தேவையில்லாமல் போலீசாரை டென்ஷன் ஆக்காதே என்று போலீசார் எச்சரித்திருக்கின்றனர். இல்லை, அவர்கள் இங்குதான் இருப்பார்கள், உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்றான் கிருஷ்ணன். இந்த வழக்கை பார்க்குறப்போ சினிமா சம்பவத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. அதாவது வீரா வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்ச கொலையில் பாதிக்கப்பட்டவங்க உடனே அதை நிறைவேற்றாமல் அதை ஆற அமர விட்டு வீராவும் பழையபடி தலைமறைவாக இல்லாமல் வெளியே நடமாட விட்டு அதுக்கப்புறமா வந்து திட்டமிட்டு இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. வருடங்கள் கடந்தாலும் கூட இந்த கொலைவெறி அப்படிங்கிறது தீராது அப்படிங்கிறதுக்கு ஒரு கொலை வழக்கு அத்தாட்சியாக இருக்குது, அதுவும் இந்த கொலை வழக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த கொலையை செஞ்சதோடு நிற்காமல் இறந்தவரின் தலையை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு போய் வீசிட்டு போனது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கொடூரம், குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக போன ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொலை செய்ய முயற்சித்து கடைசியில் தன்னுடைய உயிரையும் விட்டுருக்கிறாரு இந்த ரவுடி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். எந்த ஒரு விஷயத்தையும் ஆற போட்டு யோசித்தா தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோ ஆற போட்டு ஒரு கொலையை அதுவும் படுபயங்கரமாக செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். அவன் கூட்டிச் சென்ற எந்த இடத்திலும் குற்றவாளிகள் இல்லாததை கண்டு போலீசார் டென்ஷன் அடைந்தனர். கடைசியாக சம்பவத்தன்று காலை 6 அளவில் பன்ருட்டி அருகே குடுமியான் குப்பம் மலட்டாறு கிருஷ்ணன் போலீசாரை அங்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சென்றதும் கிருஷ்ணன் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியால் சப் இன்ஸ்பெக்டர் தீபனை குத்த முயன்றார். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத எஸ்ஐ தீபன் அவன் மீண்டும் குத்த முயன்ற பொழுது தடுத்து விட்டார். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டருக்கு கையில் கத்திப்பட்டு கிழிந்து இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ரவுடி கிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டர் தீபன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கழுத்தை நெருக்கி கத்தியால் கழுத்தை அறுக்க முயன்றிருக்கிறார். இதனால் வேறு வழியின்றி தீபன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து என்கவுண்டர் முறையில் 3 முறை சுட்டார். இதில் 3 குண்டுகளும் கிருஷ்ணனின் நெஞ்சு பகுதியில் பாய்ந்து ரத்தம் பீரிட சம்பவ இடத்திலேயே சரிந்து கீழே விழுந்தான். இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து உடனடியாக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். முதலுதவி வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணனை போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே கிருஷ்ணன் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த என்கவுண்டர் சம்பவம் தற்காப்பிற்காக நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த என்கவுண்டரில் காயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் தீபன் சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் என்கவுண்டரில் கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. போலீஸ் என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நடக்கக்கூடியது. அதாவது சட்டத்தின் இந்தியன் பெனல் கோட்ல வந்து செக்ஷன் 97 99 100 இது வந்து இந்த பிரிவுகளின் கீழ் ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் தனது உயிருக்கும் அல்லது தனது பார்வையில் மற்றவர்கள் உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து வரும்போது தங்களை அல்லது மற்றவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதற்கு என்ன வரையறை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். சாதாரணமாக ஒருத்தரனோட அவர் உயிருக்கோ அல்லது அவர் கூட அவர் பார்வையில் மற்றவர் உயிருக்கோ நிச்சயம் பாதுகாப்பில்லை, அவர்களது உயிர் நிச்சயம் பறிக்கப்பட்டுவிடும் என்ற சூழ்நிலையில் ஒருவருக்கு மரணத்தை விளைவிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. ஆனால் அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னும் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வருது, நீ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்டே போய் சொல்லி அதை தடுக்கலாம் அப்படின்னா யூ கேனாட் டூ எனி திங். யூ ஹாவ் டு கோ டு அந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஆர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை காப்பாற்றிக்கணும். ஆனால் அதுக்கு எந்த விதமான நேரம் இல்லை. உடனடியாக நம்ம வந்து அதுக்கு தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலைன்னா அவருடைய உயிரோ அல்லது அவர் பார்வையில் உள்ள மற்ற உயிர் உயிரோ போய்விடும், அல்லது அவங்க ஒரு கற்பழிப்பு நடந்துவிடும், அல்லது மிக கொடிய மிக கொடூரமான குற்றம் நடந்துவிடும் என்ற சமயத்தில் இன் இன்னவிட்டபிள் சுச்சுவேஷன் ஒன் கேன் காஸ் டெத். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரவுடிகள் ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து பெருசாகிட்டே வராது. பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பயத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்பவும் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் போலீஸார் வந்து பல முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தியிருந்தாலும் குற்றச்செயலில் ஈடுபடுறப்போ குற்றவாளிகள் இப்போல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்காக சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே சிசிடிவி இருக்குது இல்லை அப்படின்லாம், ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அவங்க அப்படி தான் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. குற்றவாளிகள் பயப்படுறதாவே தெரியல. இவங்களுடைய குற்றத்தை அடக்க அதிரடியான நடவடிக்கைகளை அடிக்கடி மேற்கொள்ளணும் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் பேச்சு இருக்கு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த என்கவுண்டர் சம்பவம் ரவுடிகளின் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கிற்கு சவால் விட்டாலோ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்தாலோ இது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து தப்ப முடியாது என்பதனை ஒவ்வொரு ரவுடிக்கும் போலீசார் உணர்த்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தண்டனை ஸ்பாட்லேயே தண்டனை கொடுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடையில பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாலியல் வன்முறை நடக்குதுங்க. பொது பாலியல் வன்முறை பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு வயசான வந்து ஒரு வந்து சின்ன பொண்ணை வந்து ஏதோ கைதுடுறா வந்து கெடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவனுக்கு வந்து என்கவுண்டர் கொடுக்கணும். என்கவுண்டரில் ஏன் நம்ம வந்து என்கவுண்டரில் வந்து கொடுக்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கோர்ட்டில் போயிட்டு அவனை வந்து கோர்ட்டில் போய்ட்டு நிவாரணம் கொடுக்கலாங்க. எப்போ எவ்வளோ ஆகும், பல வருஷங்கள் ஆகும், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஆனால் என்கவுண்டர் வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துட்டிங்கன்னா உடனே அவனுக்கு தண்டனை நடக்கும். அந்த என்கவுண்டரை பார்த்து தண்டனை பார்த்து அடுத்தவன் எவனும் இதை போல் குற்றங்களை செய்ய மாட்டான். அதனால தான் என்கவுண்டர் கொடுக்கணும், என்கவுண்டரை நான் ஆதரிக்கிறேன். குற்ற செயல்களை தடுப்பதும் குற்றவாளிகளை பிடிப்பதிலும் கவனம் செலுத்தும் போலீசார் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு கொலையாளிகளுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது என்று தெரியவில்லை. இதுபோன்ற அச்சுறுத்தல்களை இனி தொடரவே விடக்கூடாது. ஒவ்வொருவரும் தண்டனைகளிலிருந்து தப்பாத வண்ணம் வெளியே வராமல் இருப்பதற்கு வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தருவதில் போலீசார் முனைப்பு காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ரவுடிகளுக்கு எதிராக நடைபெறும் இதுபோன்ற என்கவுண்டர் சம்பவங்களில் பல்வேறு சர்ச்சைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரத்தான் செய்யும். குறிப்பாக மனித உரிமை ஆர்வலர்கள் இதே அடையாளத்தை கொண்டு இதே பெயரை கொண்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் லெட்டர் பேட் ஆர்வலர்களும் எதையாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு
போலீசாருக்கு எதிராக பிரச்சனையை திருப்பி விடுவதற்கும் காத்துள்ளது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என குறிப்பிடுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். எது எப்படியோ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் செய்யும் எந்த ஒரு ரவுடிகளையும் விட்டு வைக்க கூடாது என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரத்தில் குற்ற பின்னணி கொண்ட அவர்களை யாரும் பிரபல கட்சியில் இணைக்கக்கூடாது என்பதிலும் அனைவருக்கும் ஒருமித்த கருத்து நிலவி வருகிறது. ஒருவரின் உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது என்பதே நியதி. ஆனால் அதே நேரத்தில் சில சம்பவங்களில் சில விஷயங்கள் கைமீறி போகும் பொழுது இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்திலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை உரிய நேரத்தில் கொடுத்தா அவன் வந்து மறுபடியும் தளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதே நேரத்தில் போலீஸாருக்கு எந்த விதமான குறுக்கீடும் கொடுக்காமல் முழு சுதந்திரமாக செயல்பட வச்சா ரவுடிகளுடைய கொட்டத்தை அவங்க வந்து அடக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்குனதில்லை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது. மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.